Hi friends and viewers, welcome to YouTube Engineering. I am Karthik. In this video, we will talk about this. Super condition of two bikes is very good. We will talk about this full review. First, we will talk about the Honda CPO. This vehicle is a model of 2,000 km. Alai wheel vandrunga indha Honda Hornet pathina fs 4 vaganam indha vehicle oda ownership pathi paakum bolu indha vehicle ku single owner danga payanpaduthirukranga ore ore al kai pada irundhala vandiyoda maintenance pathina romba super ah vechirundhukranga indha vaganam pathina showroom condition appadiye irukudhunga seat cover la irundhu ellame a to z super ah vechirukranga oil service madukondu dhaan pannirukranga vandiyoda condition romba super ah irukudhu இந்த Honda Hornet CP பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160cc ங்க. தேக்களோட ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் vehicle தான். தேக்களோட braking system பத்தி பாக்கும் பொழுது front and back பாத்தீங்கன்னா ரெண்டுமே disc brake வந்துரும் உங்களுக்கு. இந்த வாகனத்தோட டயரோட கண்டிஷன் பத்தி பாக்கும் பொழுது front tire பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% தான் இருக்கும். back tire பாத்தீங்கன்னா ஒரு 70% வரைக்கும் ஓகே அப்படி மாதிரி சொல்லாங்க. இந்த வாகனத்தை நீங்க வாங்க போற வேளையில இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI ஆஃபர் வந்து அவேலபிள் இருக்குது. கிரெடிட் கார்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த வாகனத்தோட ரேட் எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 55,500 ரூபாய் அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு இந்த ரேட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்ல நெகசபிள் ரேட் தான். நேர்ல போய் பார்த்து பேசி குறைச்சுக்கலாங்க. நாம இப்ப அடுத்து பாத்துட்டு இருக்க vehicle என்னன்னா Honda Activa 4Gங்க. இந்த vehicle உடைய மாடல் பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க இந்த வாகனம். வாகனத்துடைய ownership பத்தி பாக்கும் பொழுது vehicle க்கு சிங்கிள் owner தாங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் கைப்படா இருந்தனால வண்டியோட maintenance பாத்தீங்கன்னா ரொம்ப very good condition வச்சிருக்காங்க. அந்த vehicle இதுவரைக்கும் டோட்டலா ரன் ஆகுற கூடிய கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா வெறும் 13,500 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தான் ரன் ஆயிருக்குது. வாகனத்தோட இன்ஜினோட கண்டிஷன் பத்தி சொல்லவே தேவையில்லை. சூப்பரான கண்டிஷன்ல இருக்குது. ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ்லயே தான் வண்டி வந்து இருக்குது. இந்த Activa 4G ஓட பாடியோட கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் கண்டிஷன் நல்லா இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் ஓகே அப்படி மாதிரி சொல்லாங்க. இந்த Honda Activa க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அவைலபிள் இருக்குது. EMI ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்ட்டில் இருக்குது. இந்த வாகனத்தை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்டர் காண்டாக்ட் நம்பர் மற்றும் இந்த வாகனத்துடைய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்கில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா வாகனங்களுடைய புகைப்படங்களும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வாகனத்தை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்டர் காண்டாக்ட் நம்பரும் அதெல்லாம் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ரேட்டு எந்த மாதிரி நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 43,500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிளுக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்டில் நெகசபிள் ரேட்டு தான். நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.